அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் கொஃபியூத் பிரமுகர் சீசன் டூல ஒரு சந்தித்திருக்கிறோம். எமது ஆளுமைகளை, கலைஞர்களை, இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வது வழக்கம். அது மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கும் வருகை தந்திருப்பவர்கள் இளம் ஆளுமை, சினிமா துறையில ஏதாவது ஒரு இடத்துல எங்களை அடையாளப்படுத்தி கொண்டு சாதிக்க வேண்டும் என்று துடிக்கும் இளம் கலைஞர்கள். ஸோ தொடர்ச்சியாக வந்து குறுந்திரைப்படங்கள், சோசியல் மீடியால வந்து தொடர்ச்சியான குறு நாடகங்கள், அதே மாதிரி டிக்டாக்ல வீடியோக்கள், இப்படி பல அதை செஞ்சு இலங்கை சினிமா துறையில தனக்கான இடத்தை பிடிக்கணும், அதே மாதிரி ஒரு நிலையான ஒரு தரமான சினிமாக்களை கொடுக்கணும்னு இயங்கி கொண்டிருக்கும் இயக்குனர் நடிகர் ராஜேஷ் கண்ணா மற்றும் சுஜி ஆகியோர் இங்க கலந்திருக்காங்க. வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஏதோ நீங்க பாக்குறீங்கல்ல, சுஜி எப்படி இருக்கீங்க? லைஃப்லாம் எப்படி போகுது? நல்லா, இதுவரைக்கும் நல்லா போகுது. முதல்ல சொன்ன மாதிரிதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்க மாட்டேன், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில சொல்லிட்டீங்க. ஓகே, சமீபத்துல உங்களுக்கு ஒரு சர்வதேச விருது ஒன்று கிடைச்சிருந்துச்சு, அதாவது குறிப்பா குறுந்திரைப்படம் ஒன்று சாயம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு. அது பத்தின அனுபவங்களை தொடர்ச்சியா நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னுக்கு வந்து உங்களை பத்தின நிறைய அறிமுகம் சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு இருக்கும், ஆனா அதை தாண்டி பொதுவா இவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ராஜேஷ் கண்ணா சினிமா துறைக்கு எதுக்காக வந்தாரு, அவர் யார்? ஒரு 17 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆரம்பிச்ச ஒரு விஷயம், அதுக்குன்னு ரொம்ப வயசு பயிற்சி எல்லாம் நினைக்கக்கூடாது. ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம், பிரில்லியன் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்காக திரும்பி பாருன்னு ஒரு படம். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு லைஃப்பில். அப்போ நம்மளை எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க அதே வாணிங்க அப்படின்னு நினச்சி நானும் ட்ரை பண்ணேன் தான், கடைசியாக அது நடக்கலை. இந்த 17 வருஷத்துக்கு பிறகு அதுலேருந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறது. ஒரு மலையகத்தில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு பெற்றோருக்கு பிறந்த ஒருத்தனா அந்த சமூகத்திலேருந்து வெளியே வர முடியுமானுங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது இல்லை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேங்கிறது தான். ஏன்னா எல்லோரும் மாதிரியும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாமே, அப்படி நம்ம ட்ரை பண்ணது தானே நீங்கள் சொன்னதே திரும்பி பார், நானும் அதே திரும்பி. அப்போ சுஜி அவங்களும் பற்றி சொல்லுங்க நீங்கள். அதாவது பொதுவாக இன்றைக்கு மலையகத்துலேருந்து நிறைய பேர் வெளியில் வராங்க, நிறைய பேர் சாதனை படைக்கிறாங்க, நிறைய முயற்சி செய்கிறாங்க, படங்களாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், அதே மாதிரி தொழில்துறைகளையும் நிறைய முன்னுக்கு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் சினிமா துறைக்குள்ளே போகணும் அப்படின்னும் போது நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுல டிவி பாக்குற ஆசைதான். அப்புறம் அப்படியே போக டிக்டாக் எல்லாம் வந்ததும் நம்ம ட்ரை பண்ணோம், வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன் நம்ம இதே பண்ணிட கூடாதுன்னு ஒரு எண்ணம். அப்போ ஒரு தடையா நானே என்ன யோசிச்சுக்கிறது, நான் அழகா இல்லையே, அது வரும்ல, அழகா இல்ல, இப்படி கருப்பா இருக்கும், பல் முண்டா, நம்ம சான்ஸ் எல்லாம் கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருந்தது. சரி நம்ம காமெடி ட்ரை பண்ணலாம் நம்மளுக்கு வருமேன்னு சொல்லிட்டு வடிவே கிட்டப்ல நிறைய வீடியோலாம் பண்ணியிருப்பேன், அப்படி வந்ததுதான். அப்படியே ஆசையாகி ஒரு சான்ஸ் கிடைச்சி அதுல இருந்து அண்ணா பார்த்து சாயம் குறுந்திரைப்படத்துல நீங்க காமெடி ரெண்டு நான் ஆடிஷன் வச்சுட்டு இருந்த டைம் நிறைய பேர் ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு, யாருமே செட்டிஸ் இல்லை. இவங்களோட மேக்கிங் வீடியோவில் வந்து கதறி கதறி அழுத ஒரு அந்த ஒரு சின்ன கிளிப் ஒன்று பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொல்லி இந்த கேர்ளை கான்டெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் தான் வந்து பேசிட்டு வந்தாரு. அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு போய் அங்கேயே ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணோம். டெஸ்ட் ஷூட் பண்ணி அப்போ 100% ஓகே அப்படின்னதுக்கு பிறகு ஓகே இவங்களையே வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஷூட்டில் 100% கரெக்டாக இருந்துச்சு. ஓப்பனாக எப்படி சொல்றது அதானே, எனக்கு காலையிலேருந்து ஷூட் முடியும் வரைக்குமே பார்க்குற அண்ணா ஏதாவது சொல்லுவார், நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, அது மட்டும் பண்ணிடுவானான்னு ஃபஸ்ட்டே கேட்க ரிஹர்சல் பார்க்கும்போது நல்லா பண்ணிடுவோம் நம்பிக்கை இருக்கா, நான் அப்போ சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு சீன் முடிய எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க சொல்லுவோம், அண்ணா கிட்ட இருந்து ஒன்றுமே வராது, அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நம்பாதீங்க அப்படி சொன்னார். ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் இருக்கு சொன்னார், என்ன நல்லா பண்ணிட்டீங்க அப்படி சொன்னது அவ்வளோ சந்தோஷம், சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டார். சரி ரஜிஷ் கண்ணா வந்து இப்போ நீங்கள் இதுக்குள்ள வந்து சினிமா பண்ணுறீங்க, தொடர்ச்சியாக யூடியூப் சேனல்ஸ் கூட செஞ்சுட்டே இருக்கீங்க, ஆனால் அங்கே இருந்து இப்போ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அது வெளியில் வந்து அது வந்து போட்டி போட்டு சர்வதேச விருதுக்கு போகிறது, நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு கடை நாள் எடுக்குது. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே ஒரு பிரச்சனை ஒன்றும் இருக்குது. என்ன அப்படின்னா,
என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வெளியில் வேறு சினிமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொருத்தர் யாரோ ஒரு ஆள் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம முகம் தெரியாத ஒரு ஆள் பண்ணும்போது அது நல்லாவே இல்லாட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமை பேசுகிற அதே ஆள் தான் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம பண்ணுறதை வந்து அப்படியே லைட்டாக பார்க்குறது இவனாவே அப்படின்ட்டு போகிற ஒரு பழக்கம் இருக்குது. அதை நம்ம உடைக்கணும் அப்படின்னும் போது நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது தான் இருந்துக்கிட்டே இருந்தது. கண்டினியூவாக அதே தான் இன்னைய வரைக்குமே வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று பண்ணிட்டோம் இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அது கிடையாது, இன்னும் ஓடணும், அவனை திரும்பி நம்ம வைக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு அந்த ஓட்டம் வந்து கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இது வரைக்கும் என்னை கொண்டு வந்துச்சு. ஓகே சுஜி, ஓகே நீங்கள் நடிக்க போகிறீங்க முதல்ல, அதுவில்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை மொபைலில் வச்சு நடிச்சிட்டு இருந்தோம், வீட்டில எல்லாம் என்ன சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னாங்களா இல்லை சப்போர்ட் கேள்வியே இல்லை வீட்டில், நீ பண்ணு 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 அதுதான் நான் எது செஞ்சாலும் அப்பா கிட்ட சொல்லிடுவேன், இல்லை வீடியோஸ் பண்ணாலுமே டிக்டாக் பண்ணு அப்பா கிட்ட காட்ட அது நல்லா இருக்குன்னா, பிக் பாஸ்லாம் நான் போயிடுவேன்ட்டு அவங்க இமேஜின் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சுஜி அங்கே போயிடுவோம் பண்ணி வச்சுக்கோங்க ஜி, பிறகு நமக்கு தேவைப்படும் நாளைக்கு நான் சொல்லுவோம் இந்த இன்டர்வியூ வெட்டி வெட்டி போடும் எங்களுக்கு இருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு விருப்பம் அப்பா எதுனாலுமே அப்பா சொல்றதால போடும் பண்ண நம்பிக்கை தெரியும், தெரிஞ்ச டீம் நான் சரியாதான் பண்ணுவோம் நம்பிக்கையினால எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே நீங்க ஆரம்பத்துல சொல்லுது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு நான் அழகா இருக்கணும் அப்படின்றது வந்து நார்மலா நமக்கு இருக்கு நம்ம கண்ணாடியும் பார்க்கும்போது, ஆனா அதை மீறி ஜெயிக்கணும் முதல்ல நாங்க எங்களை ஜெயிக்கணும் அப்படின்றதா சொல்லுவாங்க. ஏன்னா அழகுன்றது நம்ம மனசை பொறுத்தது இல்லை நம்ம பார்வை பொறுத்தது. அப்ப நீங்க ஒரு சான்ஸ் தந்து நடிக்க கூப்பிடும் போது இப்படி ஒரு கேரக்டர் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சு? இது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் சான்ஸ் தான் பேசணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நானா கேட்டது இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா செத்துடலாமான்னு கூட ஒரு டைம் யோசிச்சேன், அவ்வளவு யோசிச்சேன் எப்படியா இல்ல அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் நானா கேட்டேன் எனக்கு என்னதான் முடியும் நானா வேஸ்டா அந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசும்போது இல்லக்கா நம்ம சும்மா வீடியோ எல்லாம் வந்து போயிட்டு வரல சரியா பண்ணணும்னு சொல்லிட்டுதான் அந்த மிருகம் டூ அம்மாவா நடிக்கிறீங்களா தம்பி எனக்கு நடிக்க தான் வேணும் நான் நடிச்சிடுறேன் சரிக்கா அழுற சீன் ஒன்று இருக்கு ஒரு நாலு பேரை அள வைக்கிற மாதிரி அழணும் அப்படி ஓகே தம்பி அப்படின்ட்டு அவங்க சொன்னதுனால ரெண்டு வாரமா அழுது பிராக்டிஸ் பண்ண அந்த மேக்கிங் வீடியோ பார்த்துட்டுதான் என்னால முடியும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க அண்ணாவும் அதை பார்த்து நம்புறாரு. சரி இந்த கதைக்களம் எங்க உருவாச்சு உங்களோட? இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு லவ் ஸ்டோரியா, லவ் ஸ்டோரி தான் இதோட ஆரம்பமே. அது காதலுக்குள்ள நம்மளுடைய சமூக பிரச்சனையும் சொல்லணும் அப்படிங்கிற நேரடியாக சொல்லும்போது ஒரு விவாதம் மாதிரி ஆகிரும், பார்க்க மாட்டாங்க போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஆமாம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்கும். அதனால ஒரு காதலை உள்ளுக்கு வச்சு அந்த காதலுக்குள்ள ஒரு அந்த பொண்ணோட புலம்பல் இருந்தா எப்படி இருக்கும், அந்த புலம்பலை வந்து நம்மளுடைய அரசியலா இருந்தா எப்படி இருக்கும், முதல்ல வந்து உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு வார்த்தை பொதுவா எல்லார்ட்டையும் வரும். இப்ப நான் கூட சொன்ன மாதிரி நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ண போறேன், உனக்கு எல்லாம் அது தேவையா அப்படின்னு கேட்டவங்களும் இருப்பாங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எனக்கு அது இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. இவங்கெல்லாம் வந்து பாரதி கண்ட புதுமை நம்மளாம் ஒன்றும் வந்து இவங்களுக்கு பின்னுக்குதான் இருந்தேன் அப்படின்னுங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம ஒத்து வீட்டில் ஒத்துக்க வைக்கிறது பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு, அதுக்கு பிறகு இந்த சமூகத்தில் உள்ளவங்களை ஒத்துக்க வைக்கிறது அது ரொம்ப பெரும் பிரச்சனை. இன்றைக்குமே வந்து ஒருத்தர் இன்றைக்கி வரும்போது ஒருத்தர் பேசிட்டு வந்தார், ஏதோ உங்களுக்கு ஆடுன்னு கிடைச்சாமல் என்ன படத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, சாயம்னு ஒன்று பண்ணியிருக்கேன் என்ன பண்ணி பண்ணி அதில் என்ன இருக்கு ஒன்று என்ன இருக்கு நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை கொடுத்தேன் வேறு என்ன சொல்லுங்கிறதுனால. ஏன்னா இன்ன வரைக்குமே வந்து அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் என்னத்தை செஞ்சிட போகிறீங்க, இதில் உங்களுக்கு என்ன வந்துடும் வருமானம் அந்த மாதிரி. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த ஸ்ட்ரீட் ட்ராமாலாம் இருக்கிறவங்க இப்போ நாடக கலைஞர்களுக்கெல்லாம் அதே பிரச்சனை, அந்த பிரச்சனை இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது அதே தான். இதில் என்னத்த உங்களால் கிடச்சிட முடியும் என்ன நடக்க போகுதுன்னு, இங்கே என்னன்னா நம்மளை நாலு பேர் பார்த்து இதை பண்ணியிருக்கான்னு பேசுகிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் நமக்கு இருக்கும். அதுவே வந்து ஒரு கலைஞனுக்கு அந்த ஒரு பாராட்டு தான் பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சரி அப்போ ராஜஸ்தானா இது பண்ணாமல் இருந்திருந்தா என்ன செய்யணும்?
பண்ணாம இருந்திருந்தா உங்களை யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காரு. என்ன இல்ல உங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போது டிவி போட்டு பார்க்கும் போது இதே மாதிரி ஒரு ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசிட்டு இருப்பீங்க. அதான் புரியுது. நீங்க முதல் தடவை இப்ப சோசியல் மீடியால வீடியோஸ் போடும்போது எங்களோட சொசைட்டில பொதுவா பாக்குறது பொம்பளை பிள்ளை எதுக்கு இவருக்கு தேவையில்லாத வேலை சும்மா பாரு அப்படின்ற அது நீங்க போடுற வீடியோஸ் நாங்களும் தொடர்ந்து பார்த்தோம். அப்ப அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் எல்லாரும் வந்து தங்களோட அழகை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு ஃபேஸ் காட்டணும்னு சோசியல் மீடியாவில் இருக்கும்போது நீங்க வந்து ரொம்ப காமெடியா நகைச்சுவான வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க. அதுல எல்லாம் ஒன்றுல எல்லாம் வந்து விழுந்து விழுந்து அழுதுட்டு கிடக்குறீங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் கூட இருக்குது. ஸோ அது போடும்போது உங்க கூட இருக்கவங்க அதே நேரத்துல வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சொன்னாங்க ஸ்டார்டிங்ல நான் வீடியோ பண்றேன் அப்படின்னு பார்த்ததுமே நம்ம ஊருக்கு ஒரு டிக்டாக் பைத்தியம் வந்துருச்சு. அதுதான் எனக்கு அது கேட்டதுமே அழுதுட்டு என்னடா என்ன பைத்தியம்னு சொல்றாங்களே அப்படின்னு பிறவி பைத்தியம் வேற டிக்டாக் பைத்தியம் வேற இல்ல நம்ம ஏதோ சாதிக்கணும் இதுல ஒரு சான்ஸ் கிடைச்சிடும்ன்றதுக்காக நம்ம இதுல வந்துட்டு இருக்கோம். அப்புறம் அப்படி சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு அழுதுருக்கேன் அம்மா கிட்ட. அம்மா இப்படி சொல்லிட்டாங்கம்மா அம்மா வச்சு கணக்கெடுக்காத அவர் காமெடி வீடியோ வீட்டுல பார்த்து சிரிக்கிறாங்களே அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு போது சந்தோஷமா தான் இருந்துச்சு. சொந்தக்காரங்களாம் பார்த்து நீங்க நல்லா பண்ற ஏன்னா நம்ம பண்றதே வித்தியாசமா தான் இருக்கும் இப்படி இருக்க மாட்டோம். அழகெல்லாம் தேவையில்ல எனக்கு வேணும் நடிப்பு எனக்கான சான்ஸ் அது மட்டும் தான் கிடைக்குமா கிடைக்குமான்னு ஒரு ஏக்கம். அதனால பிரச்சனை இல்லை. முதலாவது படம் ரஜேஷ் கண்ண கேமரா வச்சு நான் டைரக்ட் பண்ற அப்படின்னு நீங்க எடுத்த அந்த முதல் படத்துல உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை எழுதி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு அதை எழுதி ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு தான் எடுத்தது. ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த கதையை இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஒரு ஐடி டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுக்கு பிறகு கேமராலாம் கொண்டு போய் வச்சோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கட்டு கூட சொல்ல தெரியாது. சரி கேமரா வச்சுட்டு ரெடி நடி நின்று என்னது இப்படின்னா வருவாங்கிட்டேன் இல்லைடா நடின்னு சொன்னேன் அப்படின்னு நமக்கு அதுவே வராது. அந்த டைம் வந்து நமக்கு ஏதோ பண்ணணுங்கிறது ஒன்று இருக்கும் எனக்கு இந்த சீன் இப்படி வந்துடும்ங்கிறது ஒரு. அப்புறம் காலப்போக்கில் வந்து என்னோட ஒரு கேமராமேன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அவர் என்கிட்ட ராஜி ரெடின்னு சொல்லக்கூடாது ஆக்ஷன் சொல்ல அப்படிதான் சொல்லுவாங்களா இதெல்லாம் தெரியாமல் டைரக்டர்னு வந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் அது அதுலேருந்து கற்றுக்க ஆரம்பித்த விஷயந்தான். எனக்கு ஆரம்பத்தில் டைரக்ட் சினிமாக்குள்ளே இருக்கணும் சினிமாவில் ஏதாவது ஒரு கிராஃப்ட்லாம் வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிறது. ஒன்றும் டைரக்டராக இருக்கணும் ஆக்டராக இருக்கணும் இல்லாட்டி டான்ஸ் ஃபீல்டு அந்த மாதிரியான ஏதோ ஒரு 3 விஷயத்துக்குள்ளே இருக்கணுங்கிறது ஒன்று இருந்துச்சு. அதில் என்ன பண்ணலான்னுக்கும் போது நம்மளை வச்சு யாருமே டைரக்ட் பண்ண மாட்டானுங்க. நம்ம டைரக்ட் பண்ணும்போது ஈஸியாக யாரும் உள்ளுக்கு வர மாட்டாங்க நம்மளை நம்பி காசு போட மாட்டாங்க. இது எதுவுமே இருக்காதுன்னு போது இது எல்லாமே நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக ஃபொரின் போனேன். வீட்டில் சொன்னது வந்து இங்கே வேலை செஞ்சால் சம்பளம் பத்தாது அதனால நான் ஃபொரின் போகிறேன். நான் காசு தேட போனதே ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு போயிட்டு ஒரு கேமராவோட கொஞ்சம் காசோட வந்தேன். வந்த பிறகு நம்ம கையில் ஓரளவு கொஞ்சமாக காசு இருந்துச்சு. அப்போ நம்ம கையில் காசு இருக்கும்போது யாரையும் நம்பி கூப்பிடலாம். தெரிஞ்ச கொஞ்சம் பசங்க இருந்தாங்க அப்போ நான் டைரக்ட் பண்ணுறேன் நீங்கள் நடிக்கணும்னே ஓகேன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ அப்படி வச்சு பண்ணது தான். ஏன்னா நம்மளை நம்பி யாரும் வரலை அப்படின்னு போது சும்மாவே இருக்க முடியாதுல்ல நம்மளாக ஏதாவது பண்ணணும் ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்டெப்பு எடுத்து வச்சது தான் இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. சரி தொடர்ந்து பேசுவோம். இப்போ ஒரு இடைவெளி இருக்கு. இடைவெளிக்கு பிறகு தொடர்ச்சியாக அடைந்திருக்கும் கோஃபி பிரமோதர் சீசன் 2ல எங்க கூட இயக்குனர் நடிகர் ராஜேஷ் கண்ணா மற்றும் நடிகை சுஜி இணைஞ்சிருக்காங்க. பிரேக்குக்கு அப்புறமா பேசலாம். பிரேக்குக்கு அப்புறமா இணைஞ்சிருக்காங்க. ஸோ உங்க ரெண்டு பேருக்கு வந்து சில போட்டோஸ் வீடியோஸ் காட்டு வந்து உங்களோட ரியாக்ஷனை சொல்லுங்க. நான் வந்து தேடி கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை உங்களோட பதிவுகள்ல இருந்தே எடுத்தது. முதல்ல வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுக்காண்டி இந்த ஃபர்ஸ்ட் லுக் அதாவது இல்லைன்னா படத்தோட போஸ்டர் அதுல நீங்க எழுதியிருக்கீங்க என்னென்னா சிரித்தபடி அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து பின்னுக்கு ஒரு இதாக கிரியேட்டரா நீங்கள் விஷயங்களை வந்து ஒரு அரசியலை வந்து தெளிவாக சேர்த்து எழுதியிருக்கீங்க. இப்படி ஒரு ஐடியா அங்கே இருந்து கிடச்சி ஃபஸ்ட்டு அதோட கலர் சாயம் அப்படிங்கிறது அந்த
சாயம் நம்ம டீ அந்த அதையும் காட்டணும். அதே சமயம் வந்து அது பின்னாடியான அந்த செவரோட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும், ரொம்ப உடஞ்சி அந்த மாதிரியான, அதுக்கு அதுதான் நம்மளுடைய வாழ்வியல் அப்படின்னுங்கிறத காட்டுறதுதான். சாயம்னு சொல்கிறதுல ரெண்டு அர்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இருந்துச்சு. ஒன்று வந்து நம்ம டீயாக குடிக்கிற ஒரு விஷயம், அதே சமயம் வந்து அந்த சாயம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம், இது ரெண்டையுமே சொல்லணும் அப்படின்னுங்கிறது தான் அந்த இதோட நோக்கம். அதுதான் அது கீழே ஒன்றுக்கும் சதியால் மதி இழந்தோம் அப்படின்னுங்கிறது. 1800 வரும்போது சதி செஞ்சு தானே நம்மளை கூட்டிகிட்டு வந்தானுங்க, கூட்டிகிட்டு வந்து நம்மளை ஏமாற்றி தான் இத்தனை வருஷமாக வச்சிட்ருக்குறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒப்பாரி கோச்சின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உறவுகளை வந்து வலுக்கட்டாயமாக பிரித்தது, இங்கே வந்து குடும்பமாக வந்தவங்களை ரெண்டாக பிரித்து இன்றைக்கி இந்தியாவிலையும் இலங்கையிலையுமே இருக்கிறாங்க. அந்த உறவுகள் இன்னை வரைக்குமே வந்து ஒட்டி கொள்ளாத நிலைமை கூட இருக்குது. அது எல்லாத்தையுமே காட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு டார்க்கான ஒரு நூல். ஹலோ பாட்டி ஒன் சார், ஏன் உனக்கு தமிழ் தெரியாதா? ஏன் உங்க இங்கிலீஷ் தெரியாதா? நான் யார் தெரியுமில்ல, யாரு எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டின, அது லெஃப்ட் சைடு. நான் இன்னைக்குதான் பாக்கிறேன். தட் ஐடியா அது எப்படி சொல்றது, என்னோட இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், அதனால அது சரி நம்ம காமெடி தான், எந்த அப்படியே பார்த்ததும் சிரிக்கிற மாதிரி பண்ணணும், அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படி. சார் ஒரு ஹைலைட் இதெல்லாம் இது பார்த்தது இல்லையா? பார்த்து இது வந்து ஒரு 1/2 hour ரெடி பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொரோனா டைம்ல, அதுதான் நமக்கு நிறைய பேருக்கு கொரோனா நிறைய பேர் வாழ்க்கையை முடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்ததும் கொரோனா. அப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதும் அதே டைம் தான், இதுவும் அந்த டைம். அப்போ கொரோனா டைம்ல நடந்த ஒரு சில வேக்சின்ஸ் காணாமல் போன சம்பவம்லாம் நடந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசணும், கொஞ்சம் அரசியலாக பேசணும், ஆனால் வந்து நேரடியாக பேசினா வாங்குவோம் அப்படின்னுங்கிறது இருக்கு, கொஞ்சம் காமெடியாக பண்ணுவேன்னு பண்ணது. அப்போ கேர்ள் கேரக்டர் பண்ணுறதுக்காக ஆள் கிடைக்கல. அப்போ என்னோட நானும் என்னோட ஃப்ரெண்ட் ராமும் வேற வழி இல்லை, சாரியை கட்டிட்டு கதவை மூடிட்டு அம்மா வந்து தட்டாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ட்ரெண்டிங் பாய்ஸ் ஆயிருவீங்க. வாங்கம்மா வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு, விளக்கு மறுப்பின்றாரு, தெரியா வாயா. பின்னட்டும் பின்னட்டும் என்னமாட்டுக்கு ஜோரா இருக்கான்னு பாக்குறதையா மூதேவி? ஜோரா இருக்கான்னு பாக்குறதா? அதான் டேஸ்டே இல்லாம மார்பிள் கல்ல திருந்த மாறுச்சா? ஏமா முழுங்கிட்டனம்மா. ஏயா எங்க உயிரை வாங்குறீங்க? ஏமா ஏமா ஒரு பேஷண்டோட வாயில கொண்டாந்து ஏதாச்சும் வைக்கிறப்ப என்ன ஏதுன்னு சொல்றது இல்லையாம்மா, நீங்க சீக்கிரம் ஒரு மாத்து மருந்து கொடுங்கம்மா, லாக் ஆயிரப்போ. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, தைரியமா இரு, இதையும் தின்னு தொலைச்சிடாத, வாய தர. இந்த ரியாக்ஷன் சொல்ல எங்க எங்களுக்காக நீங்க எங்களோட நேர்களுக்காக இதே ரியாக்ஷன் பண்ண முடியுமா? நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹன்சிகா மோத்வானி. அந்த டைம் வந்து என்னன்னா iPhone 6 ப்ளஸ் வந்து ரிலீஸ் ஆன டைம், ஹன்சிகா மோத்வானி வந்து அந்த டைமில் அவங்க ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கியிருந்தாங்க. முன்னாடியிலேருந்து ஹன்சிகா மோத்வானியை பிடிக்கும். அவங்க கையில் பாருங்கள் ஒரு ரிங் ஒன்று இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். அந்த அவங்க மேலே ஒரு காதல் மெட்டீரியல் எல்லாமே வீடியோஸாக தான் இருக்குது, நாங்கள் டிவியில் காட்டுவோம். எனக்கு
வேலைக்குதான் தம்ம தூண்டு கிடைச்சது. அப்படியா, பந்தியில தள்ளி உட்காந்தியாக்கும். கவலைப்படாத, விடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கெட்டி சட்னியும் செட் தோசையும் வாங்கிக்கிறேன். அத பார்த்து எங்க அம்மா அழுதுட்டாங்க. நீயே வச்சுக்கோ அப்படி போயிட்டே இருக்க சிரிக்க ஆரம்பிச்சு. எனக்கும் கண்ட்ரோல் போயிடுச்சு அந்த சிரிப்பு. இந்த போட்டோ எதுல இருந்துச்சு? நான் இது ரொம்ப நாள் தேடிட்டேன். இது இருந்து தெரியல, அதுல தான் இருக்கும். நான் கட்டார்ல இருக்கும்போது அங்க உள்ள பெரிய பள்ளிக்கு போயிட்டு அதுல உள்ள அந்த மௌலவி ஒருத்தரை மீட் பண்ண கிடைச்சு. அப்ப அவரு நிறைய விஷயம்லாம் சொல்லி எனக்கு இதை தந்தாரு, கொடுத்து சொன்னாரு, உடுத்திட்டு வா அப்படின்னாரு. உடுத்திட்டு வந்தா பார்த்தோம் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன். அண்ணா கிளாஸ் வாட்டர். இட்ஸ் நாட் வாட்டர், it's water. Huh? Wow. Whoa. The R has to roll on mata. Oh. Water. Starting. ரொம்ப தேடி இருக்கீங்க. நன்றி. சோ இப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து போடும்போது ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப சமீப காலத்துல டிக்டாக் செய்யறவங்க எப்படி நடிக்க போகிறது, அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்ற விஷயம். அந்த இது நானுமே வந்து டிக்டாக் பண்றவங்கள நடிக்கிறதுக்கு எனக்கு உண்மை அவங்க வந்து டிக்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் அது என்னோட சரியா தப்பானுங்கிறது தெரியாது. ஆடிஷனுங்கிறது நான் டிக்டாக்ல தேடுறதே கம்மி தேடுறது இல்லை. இல்லைன்னா என்கிட்ட டிக்டாக் இல்லை, அது வேற ஒரு அந்த. ஆனால் இவங்களை வந்து வேற ஒரு இதில் பார்த்தனால தான் வந்து செலக்ட் பண்ணது. இதுவே முன்னாடி உண்மையாகவே அது மன்னிக்கவும் அப்படி டிக்டாக்ல பார்த்துருந்தா அதுக்கான இது அதை எடுக்கிறதுக்கான சான்ஸ் குறவும். என்னன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே பண்ணுறாங்களா இல்லாட்டி அது எனக்கு எப்படின்னுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அதில் நல்ல டேலண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. சூஸ் பண்ணிக்க முடியலை. என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு சரியான அந்த டேலண்ட்ஸ் வந்து முன்னாடி நமக்கு வர்றதில்ல. அந்த சரியாக டெய்லி வீடியோ போடுறவங்க தான் வர்றாங்களே தவிர அது சரியான க்ரௌடாக இருக்கிறதில்ல. நல்ல டேலண்ட்ஸ் வந்து நம்மளால் தேடி கண்டுபிடிச்சிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. அதே மாதிரி இவருடைய படங்கள் வந்து இப்போ அரசியலையும் உள்ளுக்கால பேசுகிறாங்க. அதே மாதிரி சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையும் அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. ஸோ இப்படி நம்ம தொடர்ந்து இல்லைன்னா என்னோட கதாபாத்திரம் அரசியலை பேசித்தான் இந்த படத்துல இருக்க போகுது அப்படின்னு நேரத்துக்கே தெரிஞ்சுதான் நடிச்சிருப்பீங்களா? தெரியும் சொல்லிட்டாரு அண்ணா. ஸ்டோரி சொல்லும் போதெல்லாம் சொல்லிட்டு அரசியல் இருக்கும் அப்படி சொன்னதுமே எனக்கு இல்ல நடிக்கிறது தானே அப்படின்ற மாதிரி நான் அவ்வளோ தூரம் யோசிக்கல. அப்பா கிட்ட சொன்னேன், இல்ல பிரச்சனை இல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சும்மா இல்ல தானே அப்படின்னு. அப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு தான் என்ன வேணாம் பண்ணாது பிரச்சனை ஆயிடும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நான் யோசிச்சுட்டு இருந்த பண்ணலாமா வேணாமா அண்ணா கிட்டே கேட்டுனேன். இதாக இருந்தாலும் சொல்லிடுவேன் அண்ணா கிட்ட, அவர் கைட் பண்ணுறாரு நல்லா பண்ணுறாரு சொல்லிட்டு. அப்புறம் சரி அரசியல் தானே பெருசாக பேச மாட்டாங்களா இருக்கும் அண்ணாவே தைரியமாக பண்ணுவோம் நம்மளுக்கு என்ன உண்மைதானே சொல்ல போகிறவங்களுக்கு. இவங்க தான் ஓகேன்னு சொல்லி என்னோட டீம் ஃபுல்லாகவே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொன்னாங்களாம் இந்த மாதிரி பண்ணினா ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும் அப்படின்னு. அதாவது எப்படின்னா ஒருத்தங்களை வந்து அடக்குற ஒரு விஷயம் இருக்கு சினிமால நம்ம பாக்குறோம். அது ஷார்ட் பிலிமா இருக்கலாம் ஃபீச்சர் பிலிமா இருக்கலாம். பட் ஒரு விஷயத்த சொல்லும் போது இல்ல இதை லிமிட் பண்ணிக்கணும் இதற்கு மேலே நீ சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அது சாயங்கள மூணு சீன் தூக்கியாச்சு.
ஆமாம், நான் ஸ்கிரிப்ட்லேயே மூணு சீனை எடுக்க வேண்டிய வந்துச்சு என்னன்னா, இந்த இடத்துல இதை சொல்ல வேணா, இது ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப டார்க் மூடாக இருக்குது, இல்லை இது வந்து இந்த மாதிரியான பிரச்சனை உருவாக்கும்னு சொல்லி மூணு சீன் எடுத்துட்டாங்க, பண்ண வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அதுலேருந்து ட்ரிம் பண்ணிட்டு தான் நான் ஷூட்டே பண்ணது. ஆனால் எனக்கு அது ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயம். சார், கிரியேட்டராக இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி அதே நேரத்தில் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த சென்சார் பண்ணும்போதோ இல்லைன்னா அதை தூக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவோம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது நம்ம ஹைலைட்டாக நினச்சிச்சு விஷயம். ஆமாம், பெரிய ஒரு விஷயமாக நான் நினச்சிருந்தது. அதில் ஒரு சீன் நான் யோசிச்சது வந்து டாப் ஆங்கிளில் இருந்து கேண்டி டவுனில் எல்லோரும் நடந்து போகிறப்போ ஒரு ஷார்ட் ஒன்று ஸ்ரீலங்கன் ஃப்ளாக் இருக்கும், எல்லோரும் நடந்து போவாங்க. கட் பண்ணால் அடுத்த ஷார்ட் வந்து இவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க, எல்லார் காலையும் ஷூ இருக்கும், இவங்க காலில் வந்து அந்த செருப்போட போகிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது சொல்லது என்னென்னா, இலங்கையை மேலேருந்து பார்க்கும்போது உள்ள அழகும், உள்ளே வந்து பார்க்கும்போது என்னங்கிறத சொல்ல இருந்தது. கிரியேட்டர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக நீங்கள் வந்து இங்கே ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி, என்ன மாதிரி? இங்கே நிறைய பேருக்கு இது ஆப்வியஸா, இது வந்து அவ்வளவு பெருசாலாம் உலகத்துல மிகப்பெரிய ஒரு அவார்ட்லாம் வாங்கினதெல்லாம் கிடையாது. அதுதான் எனக்கு ஒரு சின்ன பையன் வந்து அண்ணா சூப்பரா பண்றீங்க, இல்லாட்டி அவனே வந்து பேரை சொல்லி கூட சூப்பரா பண்றீங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா. அதே மாதிரிதான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச விருதும் கூட ஒரு நான் வந்து அதை கௌரவமா நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அதுவே கூட ஒரு விமர்சனமா வெளியில சொல்லாட்டியும் உள்ளுக்குள்ளேயே பேசுற சலசலப்பா அவனு சொல்லிட்டான், இதெல்லாம் சும்மா கிடைக்கிறதுடா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்திருக்கு. அது எனக்கு என்ன பண்ண போறீங்க, இல்லை என்ன பண்ண போறீங்க, இல்லை இது ஏதோ லக்கில் கிடைச்சதுங்கிற மாதிரி, இல்லாட்டி தெரியுதுன்னு இப்படிதான்ங்கிற மாதிரி. ஏன்னா இலங்கையில் இப்போ கிட்டத்தில் நடந்த ஒரு சில சம்பவம் இருக்கு, 5000 ரூபா கொடுத்தா விருதுங்கிற ஒரு கன்செப்ட் இருக்கிறனால நம்ம உண்மையாகவே வாங்கினாலும் அதுதானுங்கிற மாதிரி மாறிடுச்சு. உங்களோட படத்துக்கு இப்போ நீங்கள் நடிச்சிருக்கீங்க, விருது கிடைக்கிது, அதே நேரத்தில் அது இந்தியாவில் கூப்பிட்டு ஒரு விருது கொடுக்குற அளவுக்கு எங்களோட படம் போயிருக்கு அப்படிங்கும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் அந்த மூமெண்ட்? அது எப்படி சார், அளவில்லா ஆனந்தம் சொல்லலாம். நான் அண்ணா சொன்னதுக்கு அண்ணா அப்படியா அந்த மாதிரி சத்தமா பேசிடுவேன். நான் அவார்ட் வாங்கிட்டு அந்த வீடியோ பார்த்தது கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணா நல்லா இருக்கு வேற லெவல், இந்த மாதிரி அப்பவே சந்தோஷம் வெளிக்காட்டுவேன், துள்ளி குதிச்சிருவேன்னு சொல்லலாம் வீட்டுல, அம்மா நம்ம படத்துக்கு அவார்டு கிடைச்சிச்சு, நடந்ததுக்கு அம்மா சச்சி நடந்ததுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஃபுல்லா நடந்துட்டு தானே எழுந்திருப்பேன் நான் படத்தை அம்மா பார்த்துட்டு தூங்க விடாம நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நட வேணும்னு சொல்லிட்டு ஒரு 11 மணி அண்ணா எனக்கு தூங்கலன்னா என்னால நடிக்க முடியாது, தூங்கலன்னா தலைவலிக்கும், வந்து சீக்கிரமா நடிக்கணும், டைம் பத்தாது, நான் எப்படியும் நடந்துருவேன், இல்ல நீங்க நடங்க என்ன அந்த கூட நடக்கிற அண்ணாவும் அவரை பார்த்தா என்ன மாதிரி, அவரை பார்த்து சிரிப்பு சிரிப்பா நேருக்கு நேரம் உட்கார வச்சு நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. காலேஜ் அண்ணா கெட்ட போட வந்தா கேரக்டரா மாறிடுவேன், தைரியமா நீ தூங்க விடுங்க, சரி சாப்பிட்டு போயிட்டு தூங்குது, எனக்கு மார்னிங் 5 to 9 ஷூட் முடிச்சு ஆகணும், பட்ஜெட் தாங்காது, டபுள் பேட்டாங்கிற பிரச்சனை இருக்கு. அப்போ என்னன்னா எனக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் இவங்களோட ரிஹர்சல் எல்லாமே எனக்கு 100% இருந்தால் மட்டும்தான் நான் லொக்கேஷனில், ஏன்னா பப்ளிக் ஷூட்டு கேண்டி டவுனில் ஒரு சில சீன்ஸ்க்கு வந்து ரோடு வந்து பிளாக் பண்ணியே ஆகணும், எத்தனை தடவை தான் பிளாக் பண்ணுறது, அப்ரூவல் பிரச்சனையெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு இந்த கேரக்டர் இப்படி தான் நடக்கணும்னா அது உண்மையான ஒருத்தவங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் உங்களோட கேரக்டர் ஆர்க் ரெடி பண்ண ஒரு விஷயம். அப்போ எனக்கு இப்படி தான் வேணுங்கிற ஒன்று இருக்குது தானே, இப்போ இவங்கள எனக்கு எப்படியாவது அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஆகணும், காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே என்ன 3 சீனை தூக்கிட்டாங்க, இதுவும் நல்லா வரலன்னா படம் போயிருவேன் அப்படின்னுங்கிற ஒரு இது தான். அந்த டைம் கொஞ்சம் கோபங்களா இருக்கும், நல்ல வார்த்தைகள்லாம் வரும் அதிகமா. அப்படிலாம் வரல, காலையில ஓகே நான் சொன்னேன் சேடாவே வச்சு, எனக்கு நான் சொன்னேன் எனக்கு சேடாவே இருந்தேனா எனக்கு நடிக்க முடியாது, நான் அப்செட் ஆயிடுவேன், நான் சிரிச்சுட்டு தான் டைக் சொன்னதும் ஓகே அப்படின்னு அது அது மாதிரி நடிச்சிட்டு நம்பிக்கை எனக்கே இருந்தது, ஆனா நம்பலன்னு நினைக்கிறேன். அப்புறம் நைட்டு கொஞ்சம் லேட்டாகவே வந்தா கொஞ்சம் ஒரு சத்தம் வச்சுட்டு ஒரு டயலாக் மிஸ் ஆகிடுச்சு, அப்போ ஒரு சத்தம் மறுபடியும் கடைசி அப்படின்னு முடிச்சாச்சு. அப்ப மட்டும் தான் திட்டினாரு, அதுக்கு மட்டும் ஒண்ணுமே சொல்ல, நல்லா பண்றேன்னு சொல்ல நல்லா பண்ணேன்னு சொல்ல, ஓகே இங்கயா எப்படியா போயாச்சு. ஓகே தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளை இருக்கு, இடைவேளைக்கு பிறகு கொஃபீத் பிரமுகர் சீசன் 2 இணைஞ்சிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம், இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை பேசுவோம் பிரேக்குக்கு அப்புறம்.
முகர் சென்ட்ரலில் இணைஞ்சிருக்கும். ஸோ எங்கள் கூட நடிகர் ராஜேஷ் கண்ணா மற்றும் இயக்குனர் கூட அவர், அதே மாதிரி நடிகர் சுஜி இணைஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துலேயே இருக்கோம். அதை தாண்டி இப்போ நம்ம வந்து சில பல கேள்விகளுக்கு தட தடன்னு நீங்கள் பதில் சொல்லப்படுங்க. ஸோ அதை பற்றி பேசுவோம். முதலாக வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் முதல் முதலாக வாங்கின சேலரி சம்பளம் எவ்வளோ? ஃபஸ்ட்டு வாங்கின சேலரி 10,000 நினைக்கிறேன். பெரிய இடம் தான், 10,000 ரூபா வாங்கியிருக்கீங்க. ஆமாம், 10,000 தான் நினைக்கிறேன். சரி, இந்த துறைக்கு தான் போகணுன்ற ஆசை உங்களுக்கு எப்போ வந்துச்சு? அது எப்படி சொல்றது, எதுவுமே நம்மளை செட் ஆகும் இது வருதுன்னு தெரிஞ்ச போது. சரி, உங்ககிட்ட ரொம்ப பாசமா பாவமா பேசுறது யாரு? ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், யாரும் யாரும் ஒருத்தங்க மட்டும் இவங்கள சொன்னா அவங்க மாட்டானு ஒருத்தங்க சொல்லி அவங்க. சரி, அம்மா குறிப்பா வந்து ஒரு குடும்பத்துல இன்னும் பொம்பளை பிள்ளை சாதிக்கணும் இல்ல வெளியில போகணும் போது லைஃப்ல ஏதாவது ஒரு சிக்கல் வரும், இதெல்லாம் வேணாம் தடுக்கணும் அப்படின்னு. சோ உங்களுக்கு அந்த மாதிரி லைஃப்ல வந்த முதலாவது சிக்கல்? எனக்கு அப்படி எதுவும் சிக்கல் வரல, ஒரு சில கமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துன்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு கமெண்ட் எதுக்கு இப்படி ஒன்று சொல்லவா? ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்னு நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பாட்டுக்கே இவ்வளவா, அந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி தண்ணி ஊத்துருந்துச்சு. நான் என்னடா ஒண்ணுமே சொல்லலையே, நீ தப்பா புரிஞ்சுட்டேன் எப்படி சொல்லிட்டேன்ற மாதிரி. இல்ல, ஏன்னா அது நான் சந்தோஷமா இருந்தது, நான் தப்பா சொல்லல, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு போது எனக்கு அவளை, ஏன்னா நான் அவ்வளவு பேச மாட்டேன் இருப்பாங்க கல்யாணம் நல்ல விஷயம் தானே? எப்ப கல்யாணம்? நான் நேர்கள் சார்பாக கேக்குறேன், எப்ப கல்யாணம்? தெரியலையே, தெரியல, ஆனா அதுதான் கடுப்பா இருக்கும் அதிகமா கோபம் வர்றது அப்படின்னா வேலை, அந்த வேலை விஷயத்துல அதிகமா கோபம் வரும். வேலை விஷயத்துல அதிகமா கோபம் வரும். எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்லையா? எனக்கு ஆசை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு இந்த ஆசையே இல்ல. சும்மா வெட்டியா சீன் போடுறது ஆசை இல்ல, எப்போ மாதிரி கேஷுவலா இந்த மாதிரி போயிடும். சரி, உங்க ரோல் மாடல் எஸ்கே அண்ணா தான் ஃபர்ஸ்ட். ஓ சூப்பர். சரி, உங்க இந்த இண்டஸ்ட்ரியில உங்க ஃபேவரட்டா இருக்கிறவங்க யார்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து வெற்றிமாறன் சார் பிடிக்கும். அவரோட படங்களில் அவர் சொல்கிற கதைகள், அதை வந்து யார் பக்கமே ரொம்பவும் பாதிக்காமல் சொல்கிற விதம் இருக்குல்ல, கமர்ஷியலாக சொல்லணும். இன்றைக்குள்ள ஆர்ட் ஃபிலிமில் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் பண்ணது வெற்றிமாறன் சார். அவரை வந்து அது என்னமோ தெரியல, அவ்வளோ பிடிக்கும். சரி, கனவுகள் தான் என்ன? மேக்ஸிமம் என்னோடய கனவுங்கிறது சினிமா, இதுக்குள்ள ஒரு இயக்குனராக இல்லை நடிகராக வந்து பெரிய லெவலில் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா ஒரு சின்னதாக சொல்லானே, என்னுடைய வெற்றி வந்து விதையா இருக்கணும், நாளை அது விருட்சமாக மாறி பலருக்கு அது ஒரு உதாரணமாக ஒரு நிழல் தர மரமா இருக்கணும்னு வச்சுக்கோ. சரி, அதே மாதிரி எனக்கு இவங்க கூட தான் நேரம் செலவு பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படி நீங்க. உங்களுக்கு வந்து என்னோட கனவுகள் இப்படிப்பட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட கனவுனா எப்படி, சரி அப்பா அம்மா பெருமைப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுவோம், அவ்வளவுதான். அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு, நண்பர்கள் என்றாலே இவங்க தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் அது இன்னைக்கு அந்த அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்மளோட சேர்ந்து ஃபன் பண்ணுறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது,
நம்ம தப்பு பண்ணும்போது தட்டி கேட்கக்கூடியவனாக இருக்கணும். நீ இதை பண்ணணும், ஏன் பண்ணணுங்கிறத எதிர்த்து கேட்குறவன் எனக்கு இருக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணனால்தான் என்கிட்ட நல்ல வார்த்தையில நாளெலாம் கேட்பானுங்க. அறையிறது கூட இயல்பாக அவங்க பண்ணுவாங்க, அது கோச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்க, ஏதோ நேரில் பார்த்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த மாதிரி இருந்தால் அது பெட்டர்னு தோணுது. சரி, வாழ்க்கையில் ஒரு தடவை சரி இதை பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். வாழ்க்கையில ஒரு தடவை சரி இதை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறதுனா என்ன இருக்குது பண்ணிட்டு போ. இது வரைக்குமே பெருசா ஐடியான்ட்டு கிடையாது. ஆனா வந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, நான் ஒரு விஷயம் பண்ணி அது பெரிய அளவுல ரீச் ஆகணும்னு ஒரு சலசலப்பை உருவாக்கணும். அதே மாதிரி உங்களை இலங்கை சினிமா துறையில நீங்க பாக்குற ஒரு விஷயம் இங்கே இருக்கிறதுல ஒரு இப்போ வளர்ந்து இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. இதில் ஒரு ரெண்டு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இங்கே வர்ற ஒரு சில கலைஞர்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது, திறமையானவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயம் நம்மக்கிட்ட இருக்கிற மெயின் பிரச்சனை வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒன்று, தியேட்டருக்கு நம்மளால் கொண்டு போய் படத்தை போட முடியலைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அது மாறணும் அப்படிங்கிறது தான் இந்திய சினிமாவுக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வரணும். அதுல நம்மளோட பங்கும், நம்ம நல்லா படத்தை கொடுத்தா ஏன் பார்க்காம இருக்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அது வேறயா இதுல கேட்டு யாராச்சும் ப்ரொடியூசர் பாருங்க, யாராவது இருந்தீங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்க, நல்ல கதைகள் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ராஜேஷ் கண்ணா எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, யார் புதுசாக கலைஞர்களுக்கு வந்து அறிமுகங்களை கொடுத்துருக்கீங்க அப்படி ஒரு கேள்வி இருக்கும்ல? ஆமாம் ஆமாம், நான் இப்போ என்னோட இப்போ இவங்களாக இருந்தாலுமே வந்து எனக்கு யாரும் தெரியாது, இவங்களோட டேலண்ட்டுக்காக தான் இவங்களை சூஸ் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி பண்ண யாருமே வந்து எனக்கிட்ட ஒரு 6, 7, 8 பேர்கிட்ட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஜாயின் பண்ண யாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எல்லாருமே புதுசாக. அடுத்து லிரிக் எழுதுனவங்க, அவங்க என்னோட பாடல்கள் எழுதினவங்களுமே வந்து எனக்கு தெரிஞ்ச முகங்கள்லாம் கிடையாது. டேலண்ட் இருக்குங்கிறதுக்காக கூப்பிட்டு நானே கொடுத்த விஷயங்கள் தான். அப்படி பார்த்தா ஒரு 7-8 பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். அதே மாதிரி சுஜி வந்து ஒரு நாளுக்கு கால்ஸ் ஹிட்டாக கிட்டத்தட்ட 20,000 to 1,00,000 வரைக்கும் கேட்குறது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை பற்றி என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் பேச்சு லட்சக்கணக்காக காசு வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு இங்க நடிக்க வரவங்களா இருக்கட்டும், சுஜி இருக்காங்க அவங்க சொல்ற மாதிரி நடிக்க வரவங்களா இருக்காங்க, அவங்க கூடிய பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன மாதிரி? ஏன்னா இங்க இருக்கிற கலைஞர்களுக்கு முக்கியமான விஷயம் அவங்க ஒரு நாள் வேலையை விட்டுட்டும் நமக்காக வந்து நடிக்க வரும்போது, இல்லைன்னா அஸ் அ ப்ரொடியூசரா இந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சேலரியா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், எதுவா, பட் அதுக்கான செலவுகளும் பெரிய எக்ஸ்பென்சிவ் ஆகும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஸ்ரீலங்கா. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டர் அதே மாதிரி நடிக்கிற நீங்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இதை வந்து சேல் பண்ண முடியுமானுங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அதை பார்த்து தான் நம்ம வந்து ஒருத்தரோட சேலரி அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது. இங்கே மேக்ஸிமம் வந்து நமக்கு நம்மளோட பொருளாதாரமே பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது வாலண்டியராக ஏதாவது வந்து வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணுங்கிற மாதிரி. ஆனால் அப்படி பண்ணுறது தப்போ, அவங்களுடைய அவங்க பண்ணுற வேலைக்கு வந்து நம்ம ஏதாவது அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது சம்பளம் வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து நம்மளோட நம்மக்கிட்ட இருக்க பட்ஜெட்டை பொறுத்து தான். ஆனால் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டாவது கொடுத்தாகணும், டிரான்ஸ்போர்ட் சாப்பாடாக இருக்கட்டும், அவங்க தங்குறதுக்கான வசதி, இது மூணுமே வந்து முக்கியமாக செஞ்சுக்க முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டாலே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஓகே, அதே போல் இப்போ சினிமா துறையில் நீங்கள் வந்து ஊரில் இருந்தால் இது வரைக்கும் நினச்சிட்டு உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து வெளியில் வரும்போது கொழும்போ இல்லைன்னு சொன்னால் ஜெஃப்னாவோ பெட்டிக்குலோவோ இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் வெளியில் போய் நடிப்பீங்களா இல்லைன்னா இங்கே தான்?
கண்டிப்பா சரியான சான்ஸ்க்காக தான் வெயிட்டிங். சான்ஸ் சரியா இருந்துச்சுன்னா பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. எங்கனாலும் நான் ரெடி, ஓப்பனாக சொல்லிட்டா நான் ரெடி அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து, இங்கே போட்டி போடுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விமர்சனங்கள் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் சொல்லிட்டுங்க அழுறேன், ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணி வரும்போது, இப்போ ஒரு வீடியோ மக்கள் வந்து பார்க்குறத பொறுத்தாரு. இப்போ சேருக்கு தெரியும் நிறைய படங்களாக இருக்கலாம், அவருடைய படங்களை கூட தொடர்ச்சியாக வந்து முன்னுக்கே சொல்லிட்டு போயிருக்கலாம், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, வேறு வேலை இல்லையா, இது படமா அப்படின்றது சோஷியல் மீடியாவில் எழுதலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் கமெண்ட்ஸில் வரலாம், அதே மாதிரி யூடியூப்பில் வரலாம், அதே மாதிரி பார்த்தவங்க கூட முன்னுக்கே சொல்லலாம். இந்த மாதிரியான இது வரும்போது ரெண்டு பேருமே, நீங்களும் சொல்லுங்கள் சார், கிரியேட்டராக உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த விமர்சனங்கள்? எனக்கு வந்து அந்த விஷயத்தில் அந்த விமர்சனம் பண்ணுறவங்களை வந்து பிடிக்கும். என்ன அப்படின்னா, இல்லை அந்த பாசிட்டிவாக வேறு சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குன்னு சொல்கிறவனை விட நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பான். அதனால் அவங்களை வந்து பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, யாருமே பார்க்காத சேனலில் எதுக்குடா வீடியோ போடுற அப்படின்னு, நீங்களாவது பார்க்குறீங்க தனஞ்சி அப்படின்னு போட்டிருந்தேன். உண்மைதான். ஆனால் வந்து நம்ம எது சரியான விமர்சனம் அப்படின்னுங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா சரி, வந்து வன்மத்தை கக்கிறதுக்காகவே போடுறது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், உண்மையான ஒரு இல்லை இதை பண்ண இப்படி பண்ணால் பெட்டர்னு சொல்கிறது இருக்கும். இது ரெண்டுமே பிரித்து பார்க்குறதுக்கான ஒரு இது இருந்தால் சரி, நல்லதோ கெட்டதோ நம்மளால் மட்டும்தானே நடக்க போகுது. சும்மா சரி, இப்போ இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவேறுத்த வேண்டியிருக்கோம். உங்கள் மனசில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கணும், எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். நான் என்ன சொல்றது, உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க, அடுத்தவங்களை யோசிக்காதீங்க, கஷ்டம் அப்படி நல்லவங்களா வாழ்றதும் கஷ்டம். சோ உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போங்க, எல்லாத்துக்கும் காலம் பதிலும் கடந்து போறது நல்லது. இதுல ஒரு விஷயம் நான் உங்களை ஞாபகப்படுத்திட்டு போறேன், நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஒரு நிறுவனத்தை நம்பி போய் நடிச்சிருந்தேன், அந்த நிறுவனத்துல நிறைய பேர காசு வாங்கினாங்க, நீங்க இதெல்லாம் செய்யுங்க நாங்க உங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு. ஆனா கடைசியில வந்து அது அப்படியே போயிடுச்சு, தொடர்ச்சியா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது எனக்கு இப்போ மட்டும் இல்ல, இப்பவும் கூட அது ரீசெண்டாகவும் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ரீசெண்டாகவும் நடந்திருக்கு. நிறைய கலைஞர்களுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க காசு கொடுத்து தான் நடிக்க போகணும்னு சொல்லி யார்ட்டையுமே நடிக்க போகணும். உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா கட்டாயமா கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அவங்க நடிக்க வைப்பாங்க, பேமெண்ட் தராங்களோ இல்லையோ ஆனால் நடிக்க வைப்பாங்க. நீங்கள் 10,000 கொடுத்தா தான் நடிக்க வைப்பேன் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு நம்மளுக்கான ஒரு லெவலை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன கூப்பிட்டு இன்றைக்கி உடனே கூப்பிட்டு 2 கோடி ரூபா தரேன் படம் பண்ணு சொன்னால் அது நான் நம்ப மாட்டேன், ஏன்னா பொய் சொல்கிறான்னு எனக்கு தெரியும். அதுவே ஒரு 50 லட்சம் தரேன்னு சொன்னால் நம்புறது இல்லை, ஓரளவுக்கு என்னால் நம்ப முடியுங்கிறது இருக்குது. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அந்த கோலை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், எப்படியுமே என்னென்ன நம்மளை எவ்வளோ கழிவு வேணாலும் ஊற்றலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் நம்ம அந்த கோலை விட்டு வெளியில் போகாமல் அதுலேயே நம்ம ட்ராவல் பண்ணோம்னா என்னைக்காவது ஜெயிப்போம். ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி சாக வரைக்கும் போராடா, தமிழனாக இருந்தோம்னா போராடா கூட தெரியாட்டி வேலை இல்லையா அப்படிங்கிறது இருக்குல்ல. அதனால நம்ம போராடுறதை நிறுத்தலை அப்படியா இருந்தோம்னா என்னைக்காவது நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இறுதியாக நீங்கள் நேர்களுக்கு நேர்களுக்கு சொல்கிற விஷயம், ஆமாம், அடுத்து மலையகம் சார்ந்த ஒரு இன்னை வரைக்குமே வந்து இன்றைக்கும் வந்து நான் வந்து அட்ரஸ் இல்லாதவன் அப்படிங்கிறது தான். நேரடியாக சொல்ல வேண்டியம்னா நான் வந்து அட்ரஸ் இல்லாதவன். இந்த அட்ரஸ் இல்லாத ஒருத்தனுடைய முகம் நாளைக்கு அதுக்காக குரல் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அது பிரச்சனைகளை சந்திக்குதா இல்லையானுங்கிறது இல்லை, ஆனால் அதுக்காக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை கட்டாயம் பண்ணி ஆகணும். அடுத்த விஷயம் வந்து நம்ம எல்லாருமே வந்து சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஜாதியாக மதமாக இனமாக இது எல்லாத்தையுமே கடந்து மனுஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு படத்தில் ஒரு காமெடி கூட வந்திருக்கேன், என்னன்னா நன்றியோடு இருக்கிறீங்க நாமனா நாயா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம அது இல்லை அப்படின்னாலும் ஓரளவு நம்ம மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம 100% நடந்துக்கணும். அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். அது யார் மீது வைக்கிற காதலாக வேணாலும் இருக்கலாம், ஒரு பெண் மீதாக இருக்கலாம், தாய் தந்தை மீதாக இருக்கலாம், இல்லை நம்ம ரசிக்கிற ஒரு விஷயத்து மீதாக இருக்கலாம். அது நேர்மையான ஒரு காதலாக இருந்துச்சு அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். காதல் ரொம்ப அழகானது. தொடர்ச்சியாக வந்து இந்த கொஃபி ப்ரோமோ சீசன் 2ல வந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தார், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் ராஜேஷ் கண்ணா, அதே மாதிரி சுஜி அவங்களே இணைஞ்சிருந்தாங்க.
இலங்கையின் இளம் நடிகை. எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக குறுந்திரைப்படங்கள்லையும் அதே மாதிரி காணொலி பாடல்கள்லையும் பார்த்து அவங்கள பெரிய அதாவது முழுநீள திரைப்படத்தில் கூட விரைவில் பார்க்கலாம். ஸோ இவ்வாறான இளங்கலைஞர்களுக்கு எங்களுடைய ஆதரவும் என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு கூறி இன்றைய ஒளிப்பகுதியில் ஈடுபட்ட திவாகர் அதே மாதிரி வினீத் ஆகியோருக்கு நன்றியை குறிப்பிடும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கொண்டு விடைபெறும் நான் பிரசோ. நன்றி, வணக்கம். நன்றி.